வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மானூர் ஒன்றிய 25வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் முபீன் எம் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி திமுக தேர்தல் பொறுப்பாளரும் நெல்லை மத்திய மாவட்ட விவசாய அணி செயலாளருமான பொன்னையா பாண்டியன் பல்வேறு பகுதியில் வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் பாலை பகுதி செயலாளர் பூக்கடை அண்ணாதுரை, மேலப்பாளைய பகுதி செயலாளர் அப்துல் ஹயூம், வட்டச் செயலாளர்கள் பத்மராஜ், முகமது மைதீன், செல்வகுமார், நெல்லை பகுதி மகளிர் அணி புஷ்பலதா, தென்பத்து நாராயணன், குன்னத்தூர் ராஜகோபால், ஹமீது ஹசன், தச்சை பகுதி விவசாய அணி வினோத், பேட்ட முருகன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சங்கர், செந்தூர் முத்து, தாசிக் ராஜா, ராமு, நவநீதன், குண்டு பாண்டியன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆசியோடு தமிழக முதல்வர் எங்களுடைய தளபதி ஆணைக்கணங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் மாமா அப்துல் வகாப் உத்தரவின்படி இன்று மானூர் ஒன்றிய கவுன்சிலர்
மாப்பிள்ளை 25வது வார்டு வேட்பாளராக முகமது இஸ்மாயில் அவர்கள் வேட்பாளராக எங்களுடைய கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர்களுக்கு இன்று சரிக்காத்தோப்பு, குன்னத்தூர் மற்றும் நரசிங்கநல்லூர், குன்னத்தூர், மயிலபுரம், சொக்கடந்தோப்பு ஆகிய பகுதிகளில் இன்று வாக்கு சேகரித்தோம். மக்கள் மிகவும் ஆரவாரத்துடன் எங்களை வரவேற்று எங்களுடைய தளபதியினுடைய திட்டங்கள் அனைத்தையும் கூறி இன்று வாக்கு சேகரித்தோம். மக்கள் எழுச்சியோடு திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்காக மக்கள் ஆரவாரமாக உள்ளார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மாப்பிள்ளை முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர்.